அந்த இளைஞர்கள் மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க, படித்து கொடுப்பார்கள். ஓரத்தில் எந்த டிஸ்டர்பும் இருக்கக்கூடாது, அமைதியாக நம்ம படிக்கணுங்கிறதுக்கான தூரமாக போய் ஹதீஸ்களை, ரசூல்லாவுடைய சொன்ன அந்த செய்திகளை எல்லாம் படித்துக் கொள்வார்கள். முடித்து பிறகு வரும்போது சும்மா வெறுங்கையோடு வராமல், தண்ணீர் அங்கே பெரும் பிரச்சனையாக இருந்தனால, நல்ல தண்ணீர் கிடைக்காதனால அந்த பகுதியில் நல்ல தண்ணி எங்கே கிடைக்கும், தண்ணீரையும் சுமந்து கொண்டு விறகுகளையும் தலையில் சுமந்து கொண்டு மதீனாவுக்கு வருவார்கள். வந்த அந்த நல்ல தண்ணீரை மஸ்ஜிதுன் நபவியில் வைத்து தொலை வரக்கூடியவர்களுக்கு கொடுப்பாங்க. இந்த விறகுகளை விட்டு அசஹாஃபு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்கள் அவங்களுக்கு சாப்பாட்டுக்காக வேண்டி கொடுப்பார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். இந்த 70 இளைஞர்கள் அந்த ராலு தக்வான் என்ற ஒரு கூட்டத்தினர்கள் வந்து கேட்குறாங்க, இபாசலனா ரிஜாலன் யு அள்ளி மூணு நாள் குர்ஆன சுன்னா. அல்லாஹின் தூதர்கிட்ட கேட்குறாங்க, எங்கள்கிட்ட சில ஆட்களை நீங்கள் அனுப்பி வைங்க, நாங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் சுன்னாவையும் நபி வழியையும் எங்களுக்கு கற்றுத்தர்ற மாதிரி ஒரு கூட்டத்தை எங்களுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 70 நபர்கள், இந்த மாணிக்கங்களாக இருந்த 70 நபர்கள், அற்புதமாக ஹதீஸை படித்தவங்க, வஹியை தெரிந்தவர்கள், நல்லா சொல்லி கொடுக்கட்டும்னு அனுப்பின உடனே 70 நபர்களையும் கூட்டிக் கொண்டு போய் பிரு மவுனா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் வைத்து அத்தனை பேர்களையும் கொலை செஞ்சிட்டாங்க. அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அவ்வளவு கவலைப்பட்டா, இதுக்கு மாதிரி வேற எங்கேயும் கவலைப்படலையா, கவலைப்படாமல் இருக்க முடியுமா? கவலைப்பட்டுதான் சுபுஹு தொழுகையிலே குனூத் ஓதினார்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்கள். இவங்களுக்கு எதிராக தான் இந்த மக்கள், இந்த இளைஞர்களை கொண்டவர்களுக்கு எதிராக ஒரு மாதங்கள் சுபுஹு தொழுகையில் குனூத் ஓதினார் என்ற செய்தியை நீங்கள் புகாரியில் பார்க்கலாம். ஏன் இந்த அவுலியாக்களுக்கு தெரியுதா, அங்கு நடக்கிறதெல்லாம் தெரியுதா, அல்லாஹின் தூதருக்கு தெரியலையே? இந்த 70 நபர்களை வேணும்னே போய் சாவுங்கன்னு சொல்லி அனுப்புனாங்களா? அங்கே கொலை செய்யப்பட்ட பிறகுதான் அல்லாஹின் தூதர் அவர்களுக்கு தெரியுது. உங்கள்கிட்ட சொல்லுகிறார்கள், அல்லாஹுக்கு தெரிந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கண்காணித்து இருக்கிற மாதிரி இந்த அவுலியா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, கேட்டுக்கிட்டு இருக்காரு, நம்ம எதையும் தருவாரு அப்படின்னு நீங்க நம்புகிறீர்களே, இந்த அவுலியாக்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய அவுலியா, எவ்வளவு சிறப்புக்குரியவராக திகழக்கூடியவர் அல்லாஹுவின் தூதர் அவர்கள், அவங்களுக்கு இவ்வளவு டேஞ்சரான ஒரு விஷயம் தெரிந்ததா? அல்லாஹ் சொல்றாளா, இந்தஹு மஃபாதிஹுல் கைப் லா யஅலமுஹா இல்லாஹு, மறைவான ஞானத்தின் திறவுகோள்கள் அவன்கிட்ட தான் இருக்குது, அவனை தவிர யாரும் அறிய முடியாது. மறைந்திருக்கு, ஒரு செத்துட்டார்னா முடிஞ்சு, அதுக்கு பிறகு நடக்க ஒன்றும் தெரியாது அவருக்கு. அல்லாஹ்வுக்கு தான் எல்லா 100% அத்தனை பேருக்கும் நடக்கக்கூடிய என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் தெரிந்தவன் அல்லாஹ் ஒருவன் தான். மறைந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அறிந்திருக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன். ஆனால் அவுலியாக்களுக்கு இருப்பதாக நீங்கள் நம்புகிறீர்கள், இது தவறு நம்ம சொல்றோம், இது சரியில்லை என்று சொல்கிறோம். இது அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அந்த பண்பை நீங்கள் அவுலியாக்களுக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் என்ன செய்வதில்லை, புரிந்து கொள்வதில்லை. நம்ம அவுலியாக்களை திட்டுகிறோம், பெரியார்களை மதிப்பதில்லை அப்படின்னு சொல்லி. நாங்கள் பெரியார்களை மதிக்கவில்லையா, அவுலியாக்களுக்கு என்ன தன்மை இருக்கோ அவ்வளவு மட்டும் நீங்கள் கொடுங்க. அவுலியாக்கள் என்ற பெயர்களிலே செய்யக்கூடிய அந்த தவறுகளை சுட்டி காட்டுறோம். பாத்திரிகளை பெயர்களை பாருங்க, இந்த பக்கத்தில் புறையார் இருக்குது, போய் பாருங்க, குரங்கு மஸ்தான் அவுலியான்னு பேர் வச்சிருக்காங்க. இப்படி ரசூல்லா பேர் வைக்க, குரங்கு என்று ஒரு பேர் வைப்பாங்களா? ஒரு அழகான பெயரை சூட்டுங்கள்னு அல்லாஹின் தூதர் அவர் சொன்னாங்க. ஒரு அவுலியாவுக்கு பேர் குரங்கு மஸ்தான் அவுலியா, அங்கிட்டு பார்த்தா பீடி மஸ்தான் அவுலியா. பேரே மஸ்தான்டாலே உங்களுக்கு தெரியும், மஸ்துண்டா அப்படியே மதப்பில் இருக்கக்கூடியவன் அர்த்தம். மஸ்த் இப்படி மஸ்தானாக இருக்கக்கூடிய அப்படியே இதில் மிதப்பில் மிதக்கக்கூடியவர்கள்ல அவுலியாக்கள்னு நீங்கள் வைத்துக்கிட்டு இருக்கீங்களே, இது இஸ்லாத்தில் உள்ளதா? இப்படிலாம் அவுலியாக்கள் இருக்கணும்னு சொன்னால் யாரையெல்லாம் நீங்கள் அவுலியாக்களை வச்சுருக்கணும்? அபுபக்கருக்கு வச்சிருக்கீங்களா? உமர் அலி அல்லானவருக்கு இருக்குதா? உஸ்மான் அலி அல்லானவர்களுக்கு இருக்குதா? அலி அலி அல்லானவர்களுக்கு இருக்குதா? ரசுல்லா காலத்தில் இருக்காங்களா? அவங்களுக்கு லட்சக்கணக்கான கபர்கள் பூரா மதினா பூரா கபரா தான் கட்டி வச்சிருக்கணும். எத்தனை தர்காவை போய் நீங்கள் மதினாவில் போய் பார்த்தீங்க? எத்தனை தர்காவை மக்காவில் போய் பார்த்தீங்க? மக்காவில் எத்தனை நபி தோழர்கள் இவர்களை விட ஆயிரக்கணக்கான மடங்கு. இங்கே இருக்கிறதுக்கெல்லாம் அட்ரஸே கிடையாது, வரலாறே கிடையாது. அவனுக்கு வரலாறு கேட்டால் கனவுல வந்து சொன்னார்னு தான் சொல்லுவான். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அவுலியாக்கள் எந்த அவுலியாக்களுக்கும் வரலாறு கிடையாது. நிறைய பேர்கள் பொய்யும் புரட்டுகளும் என் கனவுல, ஒவ்வொருத்தனும் வருமானத்துக்காக வேண்டி என் கனவுல வந்து சொன்னாரு, இந்த கனவுல வந்து சொன்னாரு, இங்கே நான் அடங்கியிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கபரை கட்டிட்டான், ஒரு பச்சை போர்வை போத்து வச்சுக்கிட்டானே தவிர வரலாறே கிடையாது. ஆனால் அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் வாழ்ந்த நபி தோழர்களுக்கு வரலாறு இருக்கிறது, சான்றுகள் இருக்கிறது. அத்தனை தர்கா கட்டியிருக்கா, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நீங்கள் இவங்களுக்கு எந்த வரலாறுமே இல்லை, அப்படியே உண்மையிலே வரலாறு இருந்து ஒரு நல்லவர்கள் என்று இருந்தாலும் இவர்களை விட பன்மடங்கு உயர்ந்தவர்கள் அன்று இருந்த நபி தோழர்கள். அத்தனை பேருக்கு தருகா இருக்குதா? மதினாவுல மக்காவுல எங்க கட்டப்பட்டு இருக்கிறதா?
ஒன்றையும் நீங்கள் பார்க்க சாதாரணமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கபரை என்ன செய்ய கட்டக்கூடாது என்று இடிக்கப்பட்டு இருக்கிறது, கட்டக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனால் யாருமே என்ன செய்யல, அங்கே கட்டவில்லை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தர்காக்களை கட்டிக்கொண்டு அங்கே கைது வாங்கி கொண்டு அங்கே இருக்கக்கூடிய சந்தனங்களை பூசிக்கொண்டு அங்கே விளக்கு மாத்து அடி வாங்கி கொண்டு அங்கே தாயத்தை வாங்கி கொண்டு கட்டி கொண்டு நாம் ஆயிருக்கிறோம். இதெல்லாம் அறிவுக்கு எதிரானது இல்லையா? வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கள்ளத்தூய் கட்டி வச்சுருக்கிறான், ஒரு பெரிய ஃப்ரேமை பட்டி போட்டு வச்சுருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி செஞ்சாங்களா? யார்கிட்ட போனால், அஜரத்தில் போய் ஒரு தாயத்து பயில்வான் மாதிரி இருக்கிறான், இவ்வளோ முரட்டாக இருக்கிறான், அவனுக்கு ஒரு சின்ன தாயத்தை வச்சு கட்டி இடுப்பில் இங்கே ஒரு கட்டு இங்கே ஒரு கட்டு, என்னமோ பேய் வராது பிசாசு பிடிக்காது, அவனை பார்த்தா 10,000 பேசு ஓடி போயிடும். அப்போ அவனுடைய உடல் வாட்ட சாட்டுங்களை பார்த்தா அத்தனை பேர் ஓடி போயிடுற அளவுக்கு இருக்கிறான். அவனுக்கு பேய் பிடிச்சி வச்சு பிசாசு பிடிச்சிட்டு ஒரு தாயத்தை கட்டி வைக்கிறது, வீட்டில் வந்து என்னமோ வெளில சீனக்காரான்னு சொல்லுவாங்க அதை தூக்கி கட்டி வைப்பது, என்னை பார் சிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூசணிக்கையாக கட்டி வைக்கிறது, அதே மாதிரி கத்தாழை செடியை கொண்டு வந்து தொங்க விடுவது, என்ன வரா பேய் வராது பிசாசு வராது கண்படாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இப்படி கட்டி வச்சுருந்தாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுகள்லாம் இத்தனை தாயத்து தட்டு தொங்கிக்கிட்டு இருந்துச்சா? நபித்தோழருடைய வீடுகள் எல்லாம் இப்படி தொங்கிக்கிட்டு இருந்துச்சா? இப்படிலாம் செஞ்சுருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 24 முறை வேலை என்ன செய்யுங்க, பள்ளியாசல் வாசலில் உட்காந்துக்கிட்டு தட்டு எழுதிட்டே தான் இருக்க வேண்டியது. அப்படியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க? தட்டு தாயத்து எழுதி கொடுத்துட்டு இருந்தாங்களா? தட்டை எழுதி கரைச்சி குடிக்க சொன்னார்களா? அந்த எழுத்துக்கள்லாம் கரைஞ்சி உள்ளே போனுச்சுன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாகனு சொன்னாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி எழுதுறதுக்கு ஒரு ஆதாரத்தை நீங்கள் பார்க்க முடியுமா? நம்ம என்ன செய்கிறோம், காய்ச்ச தலைவலி எது வந்தாலும் டாக்டரை காட்டாமல் அஜரத்தில் போயிடும், அங்கே ஒரு தாயத்தை வாங்கி மாட்டிக்கிறோம், தட்டில் எதையாவது ஒன்று கிறுக்கி தராரு அதை குடிச்சிக்கிறோம், அல்லது ஒரு தட்டில் எதையாவது எழுதி தராரு வீட்டில், அதே மாதிரி கடைகளில் வட்டு நம்ம தொங்க விட்டு வச்சுருக்கிறோம். இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லை. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் நமக்கு சொல்லித்தந்தார்களா? இந்த மாதிரி இறைவனுடைய அருள் யாருக்கு அல்லாஹ் நினைக்கிறானோ அவங்களுக்கு கொடுக்குறான். இன்னல்லாஹ யர்சுக்கு மையஷா வயக்தீர், அல்லாஹ் தான் நாடியவருக்கு ரிசுக்க மாறி வழங்குறான், கணக்கு இல்லாமல் கொடுப்பான், சில ஆளுகளுக்கு கணக்கோடு கொடுப்பான். இது யார் கையில் இருக்குது? அல்லாட்டை இருக்குது. அல்லாட்ட கேளு, ஏ அல்லாஹ் எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீ தானு கேளு. இந்த தாயத்தை போடுவதனால இந்த தட்டை எழுதி கொடுப்பதனால உனக்கு செல்வம் வரும் என்று சொன்னால் அஜரத்துனா பெரிய கோடீஸ்வரராக இருக்கணும். அவ்வளவு எழுதி 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 வச்சுட்டு இருக்காரு வீட்டில் அவர் ரெண்டு தாயத்தை போட்டுக்கொண்டு பெரிய கோடீஸ்வரராக இருக்க வேண்டியான நம்மள்ட்ட தான் 10-க்கும் 100-க்கும் கையேந்தி இவராக இருக்கிறார். இதை கூட நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டாமா? நம்முடைய அஜரத்தினுடைய நிலைமை என்ன? அதே மாதிரி இங்கே சில இடங்களில் பூரியாம் பாத்தியான்னு இருக்குது, இங்கே இருக்க இந்த பகுதியில் இருக்குதானே செய்யுது, தஞ்சை மாவட்டத்தில் இருக்குதான் செய்யுது பூரியாம் பாத்தியா. அதை கூட கிண்டலாக நம்ம 1986-87 பூரியானை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியாத அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டலாக போட்டோம். பூரியாம் பாத்தியா ஜாபர் சாதிக் அவர்களுக்காக வேண்டி என்ன செய்ய ஓதுறதான், நல்ல பூரியை செஞ்சு அதில் நல்ல பாயாசத்தை ஊற்றி அதுக்கு ஒரு ஃபாத்தியா ஓதணும்னு சொன்னால் செல்வம் பெருக்கெடுத்து ஓடுங்கிறார். அஜரத்து ஒவ்வொரு வீடாக போய் போய் ஓது ஓதுன்னு ஓதத்தான் செய்கிறாரு. அவர் வீட்டில் செல்வம் பெருக்கெடுத்து ஓடுனுச்சா? நம்முடைய வீடுகளில் ஓடுனுச்சா? வாங்கி அவர் தின்னுட்டு என்ன செய்ய ஒரு 5-10 அவருக்கு கிடைச்சதே தவிர என்ன செல்வம் பெருக்கெடுத்து ஓடியது? அப்போ என்ன செய்யலான்டா, எல்லா அஜரத்துமாரையும் கூட்டிட்டு வந்து இந்திய லட்சக்கணக்கான ரூபாய் எங்க இருக்குது, IMF-க்கும் உலக வங்கிக்கும் கடனா இருக்கு, போய் உட்காந்து பாத்தியா ஓதிட்டே இருக்க வேண்டியதுதான். பா சிதம்பரம் காலுக்கு மேல காலை போட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருப்பார். இவனுக்கு இப்ப கணக்கு கட்டணுமே, அவனுக்கு பணம் கட்டணுமே, இவ்வளவு வட்டியாச்சே, இவ்வளவு இதாச்சே, அத்தனை அஜரத்துமாரும் போ, ஒவ்வொருத்தனுக்கும் 1,00,000 ரூபாய் சம்பளம் பிடிச்சிக்க, ஓதியாண்ட ஓதிட்டு கோடி கோடியா கொட்டிடாதா? ஏன் பிச்சைக்காரன் நாடா நம்ம இருக்கணுமா? இந்தியா நாடு பெரிய வல்லரசு ஆயிராதா? இது என்ன அறிவுக்கு பொருத்தமானதான்னு கேட்குறேன். இவர் பாத்தியா ஓதினாண்டா படம் அங்கேருந்து மேலேருந்து தங்க கட்டிகளாக குட்டிடுமா? இந்த இஸ்லாமிய சமுதாயம் தானே இப்படி நம்பிக்கிட்டு போகுது. அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அப்படி சொன்னாங்களா? அல்லாஹ் தன் நாடியவனுக்கு கூடுதலாக கொடுப்பான் குறைவாகவும் கொடுப்பான்னு சொன்னார்களே தவிர, ரெண்டு குர்ஆன் வசனத்தை ஓதி நீ கட்டிவிட்டாலோ அல்லது நீ எதையா பாத்தியா ஓதினாலோ உனக்கு ஓடி ஓடியாக கொட்டும் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் எங்கே சொன்னாங்க? மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாங்க. அல்லாஹ்வின் தூதருடைய உள்ளங்கள் பூரா குர்ஆனுடைய வசனம் இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய நிலைமை என்ன? 3 வேளை சாப்பாடுக்கு வழி இல்லை, 3 நாள் தொடர்ந்து சாப்பிட முடியல, பசியும் பட்டின உயர்ந்த ரக ரொட்டிகள் அவர்களுக்கு கிடைத்தது இல்லை, எதுவும் இல்லாமல் அவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். குர்ஆனை எழுதி ஓதுனா, தாயத்தை கட்டி தொங்க விட்டா நிறைய வரணும்னு சொன்னா அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு நிறைய வந்திருக்கணும். ரசூல்லாக்கு குர்ஆனை மனனம் செய்த நிலைமை வந்த பிறகுதான் அவருடைய செல்வங்கள்லாம் கரையத் தொடங்கியது. ஹதீஜா நாயி மூலமாக கோடி கோடியாக வந்து இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை மனனம் செய்தார்கள், மக்களுக்கு போதித்தார்கள், அல்லாஹ் சோதனை கொடுத்து அவங்களுக்கு இல்லைன்ட்டான்.
அதனால கஷ்டமாகிவிட்டது. குரானை மனப்பாடம் செய்து உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்திருந்து தவறு இல்லாமல் அழகாக ஓதிய அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு கஷ்டங்கள் நிறைந்துதான் இருந்துச்சு. இதை யாரும் சிந்தித்து பார்ப்பதில்லை. குரான் வசனத்தை ஓதினா, ஜாபர் சாதி மௌலூத் ஓதினோம்ன்றா, பூரியா மாத்திய ஓதினோம் என்று சொன்னா நமக்கு செல்வங்கள் கொட்டும் என்ற மூட நம்பிக்கை இன்றைய இஸ்லாமிய சமுதாயத்தில் பரவலாக இருக்கிறது. இதெல்லாம் மார்க்கத்தில் அறிவுக்கு பொருந்தாத, நம்முடைய சிந்தனைக்கு பொருந்தாத, மார்க்கத்திற்கு எதிரானது என்பதை யாரும் விளங்குவதில்லை. இதையெல்லாம் சொன்னா நம்மளை என்ன சொல்கிறார்கள், இஸ்லாத்திற்கு எதிரானவன், மார்க்கத்துக்கு முரணானவன், இந்த சமுதாயத்தை பிரிப்பதற்கு வந்து விட்டார் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஆதாரம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், அல்லது அறிவுபூர்வமாக உங்களால் அதை நிரூபிக்க முடியும் என்று சொன்னால் நீங்கள் காட்டுங்கள். அடுத்த மாதிரி இந்த இறந்து போனவர்களுக்காக ஓதுகிறார்களே, 1-ஆம் பாத்தியா, 7-ஆம் பாத்தியா, 40-ஆம் பாத்தியா, இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் எங்கேயாவது நடந்ததற்கு ஒரு ஆதாரம்? ரசூல் காலத்தில் யாருமே இறக்கலையா? அல்லாஹின் தூதருடைய அன்பு மனைவி இறக்கலையா? அன்பு மகள் இறக்கலையா? அன்பு மகன் இறக்கலையா? சித்தப்பா இறக்கலையா? பெரியப்பா இறக்கலையா? அவங்களுடைய அன்பு தோழர்கள் இறக்கலையா? எவ்வளவு பேர் இறந்து போனாங்க, என்னைக்கு பாத்தியா ஓதுனாங்க? ஒரு ஹதீஸையை புரட்டி பாருங்க, ஹதீஸ்ல எடுத்து பாருங்க. அதே மாதிரி குரானுடைய வசனங்கள் எங்கேயாவது தேடி பாருங்க, எங்கேயாவது 1-ஆம் பாத்தியா, இதுக்கு முன்னால் எத்தனை பேர் அல்லாஹ் சொல்றான், மூசா நபியை சொல்றான், ஈசா நபியை சொல்கிறான், அய்யூப் நபியை சொல்கிறான், அல்யசா என்று சொல்லி காட்டுறான், யூனுஸ் நபியை சொல்றான், இவங்க எல்லாம் யாருக்காக இறந்ததுக்கு 1-ஆம் பாத்தியா, 7-ஆம் பாத்தியான்னு ஏதாவது ஓதுனாங்களா? ஓதுறீங்க, ஓதுறதும் இல்லாம வெள்ளிக்கிழமை ரொட்டியை சுட்டி அஜர்தே இங்க பள்ளியாசலுக்கு கொடுத்து விடுறாங்க. கொஞ்சம் சிந்திக்க, ரசூல் சல்லாலையும் 3 நாளைக்கு சாப்பாடுக்கு வழி இல்லை, இங்கே ரொட்டியை சுட்டு மோதினாருக்கு அங்கே கொடுத்து போய் அங்கே போய் பாத்தியா அவங்க ரூஹுகள்லாம் ராகத்தா இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்து விட்றாங்களாம். இது என்ன அறிவுக்கு பொருத்தமானதா? அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நினைத்திருந்தால் இந்த மாதிரி பாத்தியா ஓத தெரிஞ்சிருக்காதா? சூரத்தில் பாத்தியா அவங்களுக்கு ஓத தெரியாதா? குரானை ஓதி ஹத்தம் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஓதி முடிக்க முடியாதா? உயிரிலும் மேலாக எவ்வளவு நேசத்துக்குரியவராக இந்த ஹதீஜா நாயகி அவர்கள் இறந்த பொழுது எங்க பாத்தியா ஓதுனாங்க? அவங்களுடைய பிள்ளைகள் இறந்து போனார்களே, அவர்கள் 3 பிள்ளைகளும் ரசூல்லாவுடைய உயிரோட, ஃபாத்திமாவை தவிர 3 பெண் குழந்தைகளும் என்ன செய்தாங்க, உயிரோடு இருந்த காலத்திலேயே இறந்து போனாங்க. என்னைக்காவது ஒரு ஃபாத்தியா ஓதுனாங்களா? இல்லையே. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், 1-ஆம் பாத்தியா, 7-40 என்று ஓதுகிறோம். ஏதாவது சொன்னோம்னா அது இதெல்லாம் இது குதர்க்கம் பேசுகிறார்கள், இது மார்க்கத்துக்கு முரணாக பேசிக்கொண்டு இருக்கிறான்னு நினைக்கிற ஆதாரத்தை காட்டுங்க. நாங்களும் ஓதுவதற்கு தயாராக இருக்கிறோம், நாங்களும் உங்கள் வீட்டில் வந்து ஓதுகிறோம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஓதுனதாக காட்டுங்க, அல்லது குரானுடைய வசனங்கள் ஓதுமாறு நமக்கு கட்டளையிட்டதாக காட்டுங்கள். ஒரு வசனமும் ஒரு ஹதீஸும் எதுவுமே கிடையாது இந்த 1-ஆம் பாத்தியா, 7-ஆம் பாத்தியா, 40-ஆம் பாத்தியா கிடையாது. ஆனாலும் என்ன செய்கிறோம், நம்ம 1-ஆம் பாத்தியா ஓதுகிறோம். எதை செய்ய சொன்னது? ஒரு இறந்தவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்காக வேண்டி என்ன அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க, தர்மம் செய்ய சொன்னாங்க, நல்ல கல்வி இருந்தால் அவனுக்கு போய் தெரிஞ்சொன்னாங்க, நல்ல பிள்ளையாக நீ வளர்ந்திருந்தால் நீ துவா செய், அது போய் உனக்கு சேரும் என்று சொன்னார்கள். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் ஒரு வருஷம் வரையிலையும் என்ன செய்ய பாத்தியாவது அதோட மறந்து விடுகிறது. 1-7-40 வருஷம் பாத்தியா அதோட மூடி வைத்து விட்டு தன்னுடைய பெற்றோர்களை மறந்து விடுகிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நல்ல பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், தொடர்ந்து அவர்களுக்காக வேண்டி துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. கபருடைய வேதனையா அல்லாஹ் நீக்குன்னு கேளுங்க, மறுமையினுடைய வேதனையை நீக்குன்னு சொல்லுங்க, ஏழா அவர்களை சொர்க்கத்துக்கு கொடுன்னு சொல்லுங்க, அவருடைய பாவங்களை மன்னிப்பாயான்னு நீங்க ஒவ்வொரு ஐவேளை தொழுகைக்கு பிறகும் உங்களுடைய பெற்றோர்களுக்காக துவா செய்யுங்கள். அந்த துவாவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அப்படி சொல்லி இருக்கிறார்கள். அதை விடுத்து விட்டு இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இறந்து போனவர்களுக்கு மாற்று மாதத்து மாத்திவசம்னு சொல்வார்கள் இல்லையா, அதை அப்படியே காப்பி அடித்து 1-7-40 என்று என்ன செய்ய ஓதிக்கொண்டு இருப்பதையும் இது மார்க்கத்துக்கு முரணாக இருப்பதையும் கொஞ்சமும் என்ன செய்வதை சிந்திப்பதில்லை. அதே மாதிரி செய்கிறார்கள் மௌலூது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாள் என்று வந்தால் ரபீஉல் அவ்வல் மாதம் வந்து விட்டால் என்ன, ஊர் ஊரா ஒரே ரொம்ப பிரம்மாண்டம், பள்ளியாசல்ல பூரா என்ன செய்கிறார்கள், அல்லாஹின் தூதர் அவர்களை நாங்கள் மதிக்கிறோம், அந்த மாசத்துல மட்டும்தான் என்ன வந்துருதுன்னு தெரியல, அல்லாஹின் தூதர் அவர்கள் முன்னே முகம்பத் அப்படி பொங்கி ஒழிகிறது. என்னதான் அப்படி பொங்கி ஒழிகிறது, எல்லாருமே ஐவேளை தொழுகை கரெக்டாக வந்துடுறாங்களா? கிடையாது. என்ன செய்யறது, மகரிபில இருந்து ஆரம்பிச்சு சில ஆளுக்கு இஷா கூட இருக்கிறது இல்லை, இஷாவையும் தாண்டி என்ன செய்ய மௌலூது ஓதுறது. மௌலூது ஓதி ஒரு 12 நாளோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி முகமத்தை பூரா சமாதி பண்ணிடுறது. அடுத்ததாக என்னது, மீலாது விழான்னு ஒன்று நடத்திட்டு அதோட முடித்து விடுகிறார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் காட்டுகின்ற அன்பா? ரசூல்லா அப்படி காட்ட சொன்னாங்களா? ரசூல்லா காலத்தில் இந்த மாதிரி நீங்கள் சுபஹான மூலம் அந்த கஃபாருல் ஹதாயாவது நூபில் மூபிகாத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மௌலூது பாக்கள் இருந்துச்சா? பள்ளியாசல் தோறும் இதை அவர்கள் ஓதிக்கொண்டு இருந்தார்களா? ஒரு ஆதாரத்தையும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நீங்கள் ஓதிக்கொண்டிருக்க சுபஹான மௌலூதாக இருக்கட்டும் அல்லது மொய்தீன் மௌலூதாக இருக்கட்டும்,
இந்த மௌலூதுகளை எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காலத்திலேயோ, அதற்கு பிறகு வாழ்ந்த சஹாபாக்களுடைய காலத்திலேயோ, அல்லது நீங்கள் மேலும் ரொம்ப மதிக்கக்கூடிய நான்கு இமாம்களுடைய காலத்தில் கூட இந்த மௌலூது இருந்ததில்லை. அந்த மௌலூதை ஓதிக்கொண்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்களை மதிக்கிறோம் என்ற பெயரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய நிலையை நாம் இன் பள்ளியாசல பார்க்கிறோம். அதில் என்னென்ன வாசகங்கள்லாம், அதில் ஷிர்கன் அந்த ஃபாருல் ஹதாய, நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர்கள். பாவங்கள்ல சாதாரண பாவம் இல்லை, வேதுனூபில் மூபிகாத், அழித்துவிடக்கூடிய பெரும்பாவங்களையும் நீங்கள் தான் மன்னிக்கக்கூடியவர்கள். அடுத்ததவா கஃபிரு அன்னி துனூபி, என்னுடைய பாவங்களை எல்லாம் நீங்கள் மன்னித்து விடுங்கள். அர்த்தம் யாருக்கும் தெரியாதனால உங்க சின்ன வயசுலேருந்து 4 வயசு 5 வயசு பிள்ளைங்களிலிருந்து எல்லாரையும் பள்ளியாசல்ல மைக்கு வைத்து கொண்டு பாடுகிறார்கள். எப்படி பாடுறாங்க? அல்லாஹுவை கேட்க வேண்டியவர்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்கிட்ட கையேந்து எங்க பாவங்களை மன்னிச்சிருங்க, எங்களுடைய எல்லா அழித்தளிக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுங்கள், நீங்கள் தான் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவர்கள் என்ற சிறுக்கு நிறைந்த வாசகங்களை என்ன செய்கிறார்கள், பள்ளியாசல்ல படிக்கிறார்களே, இது நியாயமா? அண்ணல் மசாதிஜில்லா பலா ததுவு மாலாய் அஹதா, அல்ல இறை இல்லங்கள் அனைத்தும் அல்லாவுக்கே சொந்தமானது, அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் அழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறார். உங்களுக்கு உதவி தேடி கஷ்டங்களை போக்க யாரும் கேட்கக்கூடாது, மற்ற யாரைங்க அல்லாஹ் ஒருவன்ட்ட மட்டும் கேளுங்கன்னு சொல்லுகிறார். அந்த பள்ளியாசல்ல படிக்கிறதும் இல்லாம மைக்கு வைத்து ஊர் ஊரா கேட்கும் அளவுக்கு படிக்கிறார்களே, இது அல்லாஹ்வின் தூதர் அவர்களை மதிப்பதா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டி தந்த அந்த மார்க்கத்திற்கு எதிராக நடப்பதா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நம்ம எதையெல்லாம் நாங்கள் தடுக்கிறோம், எவைகளை எல்லாம் நமது குற்றம் என்று சொல்லுகிறோம், மார்க்கத்திற்கு முரணாக. ரசூலுல்லா என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவங்கள மதிப்பதற்கு காட்டிய வழிமுறை என்ன? இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ ஃபத்தபி ஓனி, என்னை நேசிப்பவர்கள் அல்லாஹு ஒருவன் நேசிக்கிறனா இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் சொன்னாங்க. அவங்களுடைய சுன்னத்துகள் எவ்வளவு இருக்கிறது, புகாரில் எடுத்து பாருங்க, ஹதீஸில் எடுத்து பாருங்க, அந்த ஹதீஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் நடந்தீர்களே ஆனால் அல்லாஹுவின் தூதர் அவர்களுடைய முஹம்மத் அன்பு உங்களுக்கு கிடைக்குமே தவிர, ஊரில் யாரோ சொன்னவர்களை நீங்கள் பின்பற்றி சிரிக்கலை நீங்கள் முன்னீர்களே ஆனால் உங்களுக்கு நிரந்தர நரகமாகிவிடும், நரகத்திலிருந்து விடுதலையே இல்லாமல் போய்விடும். இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன, அவர்கள் காட்டிய அந்த வழிமுறைகளை மீறித்தான் இந்த சமுதாயம் நடந்து கொண்டிருப்போம். தொழுகையில் பாருங்க, தொழுகையில் நம்மளை சொல்லுவாங்க இவங்க வரலசிக்கிறாங்க, பள்ளியாசலில் குழப்பத்தை உண்டாக்குறாங்க, புதிய முறைகளை இது பண்ணுறாங்க. நம்ம சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, மாலிக் மில் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு தான் வர்றாங்க. சஹீஹ் புகாரி 20 நாட்கள் ஏறத்தாழ வந்து தங்கினாங்க, இளைஞர் கூட்டத்தினர்களாக தங்கினாங்க. தங்கிட்டு வீட்டுக்கு போகும்பொழுது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு அழகான அறிவுரை என்னன்னு சொன்னால், நீங்கள் இங்கே கேட்டதை எல்லாம் உங்கள் குடும்பத்தினர்கள்லாம் கற்றுக் கொடுங்க. அடுத்ததாக சல்லு கமா ராயித்து மூனி உ சல்லி, என்னை எவ்வாறு நீங்கள் தொழக்கண்டீர்களோ அதே போன்று நீங்களும் தொழுங்கள்னு சொன்னாங்க. கடைசியில் அவர்கள் சொல்லி அனுப்புனது என்னென்னா, இங்கே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டீங்களா, இதை பூரா உங்கள் குடும்பத்துக்கு சொல்லுங்கள், தொழுகை நேரம் வந்தால் உங்களை யாராவது ஒரு ஆள் பாங்க சொல்லட்டும், என்னை எவ்வாறு நீங்கள் தொழக்கண்டீர்களோ அதே மாதிரி நீங்கள் தொழுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அந்த மாதிரி ஒருத்தன் தொழுகிறான், அந்த மாதிரி தொழ வேண்டும் என்று சொல்லுகிறான், அவனை போட்டு அடிக்கிறாங்க. நீங்கள் பள்ளியாசலில் பார்த்தீர்களானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி ஒருவர் தொழுதாலே ஆனால் அங்கே முத்தவல்லி அடிக்க வர்றாரு, இமாம் அடிக்க வர்றாரு, ஊரில் உள்ள மக்கள்லாம் அடித்து தெருவுலத்துக்கு போடுறா. என்ன காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை செய்ததற்காக ஆதாரத்தை காட்டுற, இவன் தொழுகிறானே இந்த பள்ளியாசலில் சுன்னத்துல் ஜமாத் தொழுகிறார்களே ஆதாரத்தை காட்டுங்க பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தை தக்மீர் கட்டியதுலேருந்து சலான் சொல்றவர்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு இப்படி தான் தொழுதாங்கன்னு ஆதாரத்தை காட்டுங்க. நம்ம காட்டுகிறோம், தொழுகை புத்தகத்தை எடுத்து பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் தக்பீர் கட்டினதுலேருந்து கையை எவ்வளவு தொலைக்கு உயர்த்தணும், காதின் சோனை வரையா தோல்புஜம் வரையா உயர்த்தினார்கள் என்றால் எந்த நூலில் இருக்குது, எந்த ஹதீஸ் நம்பரில் இருக்குன்னு ஆரம்பத்திலேருந்து சலான் சொல்கின்ற வரையிலையும் அத்தனைக்கும் ஆதாரபூர்வமாக காட்டுகிறோம். தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரலை அசைத்தார்கள் என்ற செய்தி நசையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தாரமி என்ற ஹதீஸ் நூல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இல்லை இந்த காலத்தில் எழுந்தது இல்லை, ஹிஜ்ரி 200 பக்கத்தில் எழுதப்பட்ட ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டது. அதுவும் குறிப்பாக 4 இமாம்களில் ஒரு இமாம் சொன்னாங்களே, அகமது இப்னு ஹம்பல், ஹம்பலி மதுஹப், அவர் எழுதிய முஸ்னது என்ற நூலிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல்லா இப்படி தொழுதாங்க, அதனால் நாங்கள் விரலை அசைத்து தொழுகிறோம் என்று சொன்னால் விரலை உடைக்கிறான், அடித்து தூக்கி தெருவில் தூக்கி போடுறான், ஹவுலில் கொண்டு போய் முக்கி எடுக்கிறான். எவ்வளவு சண்டைகள் நடக்கிறது தெரியுமா, எதற்காக? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி நடந்தால் அடிக்க வர்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழிமுறைகளை சொன்னால் அடிக்க வருகிறார். மார்க்கத்தை பற்றி கொஞ்சமும் சிந்திக்கவில்லை, மதுகபை கூட அவர்கள் சிந்திக்கவில்லை. மதுகபு நூல்களை எடுத்து பாருங்க,
குரு தப்சீரில் குருத்துபி என்ற நூல் இருக்கிறது. தப்சீரில் பிரபலியமான நூல் குருத்துபி. ஹிஜிரி 600 வாழ்ந்தவர் அவர். அவர் எழுதும் பொழுது என்ன செய்கிறாரு, விரலை அசைக்கிற விஷயத்தில் நீட்டுறது, நீட்டாமல் இருப்பது, அதே போன்று விரலை அசைத்து கொண்டு இருப்பதையும் இமாம்களில் சிலர் முஸ்தஹப் என்று சொல்லியிருக்கிறார்கள், விருப்பத்திற்குரியது என்று சொல்லியிருக்கான்னு எழுதியிருக்கார். அதே மாதிரி இமாம் நவவி ஷாஃபி மதுகவுல பிரபலியமானவர், அவர் அல் மஜ்மு என்று சொல்லக்கூடிய நூலில், சரகுல் முஹஸப் என்ற நூலினுடைய விரிவுரையான மஜ்மு என்ற நூலில் அவர் எழுதியிருக்கிறார், ஷாஃபி மதுகவுடைய இமாம்களில் சிலர் விரலை அசைப்பதை முஸ்தஹப் என்று விருப்பத்திற்குரியது என்று சொல்லியிருக்கிறான்னு அங்கே சொல்ல. ஹிஜ்ரி 600 முன்னாடியே ரசூல்லாவுடைய காலத்தில் விரலை அசைக்கப்பட்டிருக்குது, இமாமுடைய காலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எதையுமே இவன் பார்க்கறது கிடையாது. நம்ம விரலை அசைச்சு புதுமையான கருத்தை சொல்கிறோம் என்று அடித்து வெளியே விரட்டுகிறார். இந்த மாதிரி மார்க்கத்திற்கு உள்ள மார்க்கத்தில் காட்டக்கூடிய ஆதாரங்களை எடுத்து நாம் சொல்லக்கூடியதுக்கெல்லாம் எதிராக போகக்கூடியவர்கள் யார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். நடுநிலையாக இருக்கக்கூடியவர்கள், நம்ம எந்த கருத்தை சொன்னாலும் அது குரானில் இருக்கிறதா ஹதீஸில் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்ததற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யுங்கள், முடிவு செய்யுங்கள். கண்மூடித்தனமாக எல்லாரும் எதிர்க்கிறார்கள் என்று நீங்கள் எதிர்ப்பீர்களானால், எல்லா மக்களும் அப்படித்தான் இருந்தார்கள் என்று இருப்பீர்களே ஆனால், எப்படி அபு தாலிப் எப்படி போனாரோ, அபூஜைகள் எப்படி போனானோ, அந்த கூட்டத்தினர்கள் எப்படி முன்னோர்கள் என்ற பெயர்களில் சொல்லி நரகத்திற்கு போனார்களோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். எனவே குரான் ஹதீஸை நாம் சரியான முறையில் பின்பற்றி அதை ஆய்வு செய்து இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எப்படி மார்க்கத்தை அறியாதவர்களாக இருந்த அந்த மாதிரி ஆய்விடாமல், இதுவரை இருந்தாலும் குரான் ஹதீஸை நாம் சரியான முறையில் ஆய்வு செய்து அதை பின்பற்றக்கூடிய ஒரு நல்வாய்ப்பினை எல்லாமல்ல அல்லாஹுத்தால நாம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹர் தாவனா. அல்லாஹ் ரபில்லா. அல்லாஹ்.